வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் எனக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு லுக்கும் வேணும், அட் த சேம் டைமில் இது கூட எனக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள் வேணும்னு எதிர்பார்ப்பீங்க பார்த்தீங்களா. அவங்களுக்காக தான் டாப் 5 பெஸ்ட் லுக்கிங் 125cc வெஹிக்கிள் வித் குட் மைலேஜ்ன்ற ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன அந்த கிளட்ல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ண வேண்டிய தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுல்லான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 5th வேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம பாஜாஜோட பல்சர் NS125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ல சூப்பர் ஸ்போர்ட்டியான ஒரு டிசைனோட ஒரு டீசென்ட்டான ஒரு பிரைசிங்ல ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்கறீங்கப்ப நிச்சயமா இந்த பஜாஜ் பல்சர் NS125ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு NS200 அண்ட் NS160 அதோட சேம் ரிப்ளிகேட் டிசைன் தான் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டீங்கன்னா 160 125 அளவுக்கு டவுட் வர அளவுக்கு இருக்கும். விஷயம் தெரியாதவங்களுக்கு, விஷயம் தெரிஞ்சவங்க அந்த ஒரு சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இது என்ன வெஹிக்கிள்ன்றது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் பேசிக் மாடல் வரைங்கிறப்ப நார்மலான ஹாலஜன் லைட்டு, ஒரு நார்மலான சிமிட் ஜிலன்ஸ் பிளஸ் அதில் கனெக்டிவிட்டி, அதை மாதிரி ஹெவி லோடரான அந்த ஒரு ப்ளூடூத் ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு இருக்காது. பட் பேசிக் நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் டாப் மாடல் வரைங்கிறப்ப அதில் வந்து உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டரும் கொடுக்குறாங்க. ஓரளவு ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்சிலே எட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிள். சரிக்கே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.45cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் 2-வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.8 BHP பவர்ஸும் 11 Nm ஆஃப் டார்க் பவர்ஸும் இருக்குது. பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, ஓரளவுக்கான ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து டாப் ஸ்பீட் 103 வரைக்கும் சொல்கிறாங்க, ரியல் லைஃப்பில் உங்களால் ஒரு 115 வரைக்கும் ரீச் பண்ண முடியுது. பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் ஓகேங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அவர் ஒரு 46.9 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்டான ரெட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினா 50 km/h கிட்ட எதிர்பார்க்கலாம். மைலேஜ் தான் இந்த வெஹிக்கிளில் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இல்லை, அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. டிசைனுக்குன்னு வேணால் இந்த ஒரு வெஹிக்கிளை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு டீசென்டான ஃபியூல் எஃபிஷியன்சியும் ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக வர மாதிரி ஃப்ரண்ட்ல டிஸ்க் பின்னாடி ரம்மு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைசிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 134,000 ஸ்டார்டிங் ஆகுது, டாப் மாடல் 141,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைசிங்கில் இது ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். பட் டாப் மாடல் ஸ்லைட்லி பிட் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் ஆகுது. சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போக இன்ட்ரெஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோட கிளாமர் எக்ஸ்டெக். ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ல அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல டிசைனோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹீரோ கிளாமர் எக்ஸ்டெக் 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஸ்லைட்லி உங்களுக்கு அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டோன் மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு வெஹிக்கிள் நேரில் பார்க்கறது கொஞ்சம் நாள் அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இனோவேட்டிவ் ஸ்டைலிங்கில் இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீலி இந்த ஒரு வெஹிக்கிள் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு லைட்டிங் ஒரு ஃபுல் எல்இடி அந்த ஒரு விஷயத்தில் சூப்பர். ஃபுல் எல்இடினா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில், மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் ரீல் லைட் அதெல்லாம் நார்மலாக ஹாலஜனில் தான் எடுத்துகிட்டு வராங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபுல் டிஜிட்டல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அது இல்லாமல் ப்ளஸ் ஜிபிஎஸ் நேவிகேஷனோட இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. இது வந்து ரீலி ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரோடரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் 2-வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்னோட உங்களுக்கு ஒரு 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 BHP பவர்ஸும் 10.6 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் ஒரு 95 km/h முடிந்து வருவாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 செக்மெண்ட்ல ஒரு டீசென்டான ரேஞ்சாக கெயின் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் 54 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 55 plus வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலான்றப்போ ஃபியூல் எஃபிஷியன்சி ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கார் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் இருக்குது, ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 112,000 ஸ்டார்டிங் ஆகுது, டாப் மாடல் 118,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் எனக்கு
நல்ல பர்ஃபார்மன்ஸும் வேணும், நல்ல ஃபீச்சர்ஸும் வேணும், நல்ல டிசைனும் வேணும். அந்த ஒரு டிசைன் ஃபேமிலி யூஸுக்கும் சூட் ஆகணுன்ற மாதிரி நிறைய விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ரைடர் 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லாமல் ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவு ஒரு காம்பேக்டான நேக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி நல்ல ஒரு ஸ்போர்ட் அப்பியரன்ஸோட இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் சேம் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124cc இன்ஜின் தான். பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு 3-valve இன்ஜின் செட்டப்போட வரும். 3-valveன்றதுனால இந்த இடத்துல உங்களுக்கு மோர் பிரீத்திங்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவரும் இருக்குது. ஆமாங்க, டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிபிள்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 BHP பவர்ஸும் 11.2 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு மிட் ரேஞ்ச் பவருங்க. வைப்ரேஷனே இல்லாமல் நீங்கள் 80 கூட போகலான்ற ஒரு 125cc மோட்டர் சைக்கிள்னு நினைக்கும் போது அந்த ஒரு விஷயம் ரிலி இது ஒரு 125 தானான்ற மாதிரி ஒரு சில விஷயத்தில் உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பவரை இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 99 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, குறை கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 57 km இருக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதுவும் எக்கனாமிக்கல் மோடாக தான், இல்லை ரைடிங் மோட்ஸ்லாம் உண்டு. அந்த ஒரு ரைடிங் மோடில் ஸ்விட்ச் பண்ணி எக்கனாமி மோடில் போட்டு ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 55+ 55 ஒரு 60 km குள்ளே நீங்கள் இந்த வெஹிக்கிள்கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலான்றப்போ மைலேஜிலும் நல்ல ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த ஒரு மைலேஜ்ன்றது நல்ல ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்டில் டிஸ்க் ஆர்டர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பின்னாடி இந்த ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக்கு எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,06,000 ஸ்டார்டிங் ஆகுது. ப்ரைசிங் பேசிக் மாடல் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. எனக்கு ப்ரைசிங்லாம் விஷயம் கிடையாது, ஹெவிலோடலாம் ஃபீச்சர்ஸ்லாம் தேவைப்படுதுன்றப்ப நீங்கள் டாப் மாடல் சைட் போகலாம். டாப் மாடல் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைசிங்குமே அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒர்த்தான ஒரு ப்ரைசிங் தான். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட்டு நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்கு, அது கூட நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே இதில் நல்ல ஒரு சேஃப்டியான வெஹிக்கிள் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லன்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க ஒரு சில விஷயங்கள் வந்து மற்ற 125cc வெஹிக்கிள்ஸ் எதுலேயுமே இல்லை. அதில் முதல் விஷயம் இந்த வெஹிக்கிளுடைய பிரேக்கிங். ஆமாங்க, யூஸ்வலாக வர மாதிரி இதுலேயும் டிஸ்க் ட்ரம் தானே கொடுக்குறாங்க. இதில் என்ன புது விஷயம்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லா வெஹிக்கிள்ஸும் டிஸ்க் ட்ரம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது ஐபிஎஸ் சிபிஎஸ்ன்ற மாதிரி நார்மலான இந்த ஒரு 125cc ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக யாருமே கொடுக்காத மாதிரி சிங்கிள் சேனல் ஐபிஎஸ்ன்ற ஒரு சில புதுமையான விஷயங்கள் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு இது புதுசு. பட் ஆனால் மற்ற இந்த ஒரு 150 அதெல்லாம் நம்ம யூஸ்வலாக இந்த ஒரு சிஸ்டத்தை பார்த்துருப்போம். இந்த ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குதுன்றப்போ உங்களுக்கு பிரேக்கிங் சேஃப்டின்றது ரொம்பவே ஒரு சூப்பரான ரேஞ்சில் வருது. அல்லாமல் உங்களுக்கு ஃபோர்க்ஸும் இந்த ஒரு செக்மெண்ட்டில் கொடுக்காத மாதிரி நல்ல ஒரு பெரிய ஃபோர்க்ஸ், அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி வந்து இந்த செக்மெண்ட்லேயே பெரிய 120/80 செக்ஷன் டயர்ஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து அந்த ஒரு ரைட் அண்ட் ஹேண்டிலிங் வெஹிக்கிளோடைய பிரேக்கிங் மாதிரி விஷயத்தில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R. அது இல்லாமல் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெஹிக்கிள் ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்னடா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் டோனாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குமா இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமான்லாம் நினைக்க தேவையில்ல. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரியலி இந்த வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றது உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வச்சிங்கன்னா நேரில் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் அட்ராக்டிவாக தெரிகிற ஒரு விஷயம் பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளுடைய இந்த ஒரு ரோடு அப்பியரன்ஸ்ன்றது ஒரு நார்மலான ஒரு 125cc வெஹிக்கிள் மாதிரி இருக்காது, நல்ல ஒரு அஜைலான ஒரு டிசைன் டோனில் வரும். ஃபஸ்ட் பார்த்தோன்னே இது ஒரு 125 இல்லை, வேறு ஏதோ கொஞ்சம் ஹையர் சிசி செக்மெண்ட்டை சேர்ந்த வெஹிக்கிள்ன்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க இது ஒரு 125ன்றது. அதனால் டிசைன் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா அஜைலான ஒரு டிசைன் டோனில் வருது, நிறைய பேர் விரும்புகிறாங்க இப்போ இதை மாதிரி கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஸ்போர்ட் அப்பியரன்ஸோட வர ஒரு சில பைக்ஸை. அதனால் டிசைன் பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்லுங்கப்பா எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட் நம்ம ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல் எல்இடி செட்டப் வந்துட்டு, அதனால் லைட்டிங்கில் ஸ்லோ குட் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளாஸோ வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருது. அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயம் ஓகே தான். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் யூஸ்ல ஒரு 124cc ஏர் கூல்டு 5-speed டிரான்ஸ்மிட்டட் அண்ட் வெட் மல்டிபிளேட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.46 BHP அண்ட் 10.5 Nm ஆஃப் டார்க். இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் யூஸ்வலாக கொடுக்குற ஒரு பவர் தான் டாப் ஸ்பீடு ஒரு 95 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு வெஹிக்கிளில் இன்னொரு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் இந்த வெஹிக்கிளோட மைலேஜ். ஆமாங்க, பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 60 km வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்பெனி ரிப்போர்ட்
ஸ்டாண்டர்டில் 66 வரைக்கும் சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் நம்ம ஒரு 60 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இந்த வெஹிக்கிளோடைய டிசைனுக்கு 60 KMPHன்றது ரிலி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். அப்படின்னா ஓகே தான், சரி ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வெஹிக்கிளோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு அதை முன்னாடியே பேசியாச்சு, சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் பிரைசிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 121,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 130,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் இப்போ நியூ லான்ச் ஆனால் பஜாஜ் பல்சர் N125. ஆமாங்க, இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே டோட்டலி ஒரு யூனிக்கான ஒரு டிசைன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனும் சொல்லலாம். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் பொறுத்தளவுக்கு. பட் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு புது டிசைன் டோனோட இறங்கினாலும் அந்த ஒரு வெஹிக்கிளுடைய டிசைன் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பேச செய்வாங்க. பட் போக போக இதுதான்டா பெஸ்ட் டிசைனுன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் பிடிச்சிருக்கா இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோவில் பார்க்க எனக்கே பிடிக்கல, நான் ஒத்துக்கிறேன், எனக்கே பிடிக்கல, என்னடாகுதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் நேரில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஸ்மெண்ட் கிடச்சிது. பட் ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்க நல்லா இருக்குது, பட் வெஹிக்கிள் கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குன்னு வச்சுங்களா, ஸ்லீக்கானா அப்படியே ஒரு மாதிரி ஒல்லியான ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் ரொம்ப டாலராகவோ இல்லை கொஞ்சம் ஸ்லைட்லி ஃபேட்டியாகவோ இருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். நீங்களும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படியே ஒரு காம்பேக்டான டிசைனாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பாக்டான ஒரு வெஹிக்கிள், பட் கொஞ்சம் டாலாக இருக்கிறீங்கப்போ மேபி ஒரு சில மாடல்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கலாம் உங்களுக்கு, சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு அதெல்லாம் யூஸ்வலாக இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி தான் எல்லாருமே நார்மலாக கொடுத்துருக்காங்க. 2-valve ஏர் கூல் இன்ஜின் தான், 5-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளட்ஸ் கிளச். இந்த பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 12 PS கிட்ட வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சிங்கன்னா அரௌண்ட் நம்ம NS ஈக்குவலான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்தளவுக்கு ஒரு லெவல் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றப்ப பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. இல்லாமல் கம்பெனி ரிப்போர்ட்டில் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்கன்னா, இதுதான் இந்த செக்மெண்ட்லேயே 0-60 ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பா, இதே சேம் பவர் தான் நம்மளுக்கு NS ஆல்மோஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஏன் 0-60 பெஸ்ட் இன் கிளாஸ் போல இது மட்டும் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பவர் டு வெயிட் ரேஷியோ ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய N125 ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஆமாங்க, நம்ம N125 டோட்டலில் ஜஸ்ட் ஒரு 125 kg தான். இந்த ஒரு 125 kg இருக்கிற இந்த ஒரு சேஸில் இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 125 cc இன்ஜின் நல்ல ஒரு ஆக்சலேஷன் கொடுக்குது. அதனால தான் இது 0-60 பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 60 KMPL வரைக்கும் சொல்கிறாங்க ஆவரேஜ் மைலேஜ். நீங்கள் ஹைவேஸில் போகிறீங்கப்போ 65 வரைக்கும் ப்ளஸ் கிடைக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே 55 அது மாதிரி சொல்கிறாங்க. ஆவரேஜாக ஒரு 60 KMPL கிட்டே எடுத்துக்கலாம். அப்படின்றப்போ பவரும் நல்லா இருக்குது, மைலேஜும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. பிரேக்கிங் மாரிஷங்கள் பொறுத்தளவுக்கு அதுவும் நார்மல் தான், ஃப்ரண்டில் டிஸ்க் கொடுக்குறாங்க, பின்னாடி ரம் கொடுக்குறாங்க, சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் பிரைசிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 112,000 ஆண்ட்ராய்ட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 117,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஆண்ட்ராய்ட் பிரைசிங்கிறது அக்யூரேட் பிரைசிங்னு கிடையாது, ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட்லி கொஞ்சம் ஏறலாம் இறங்கலாம் அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துங்க. சரி ஓகே, இப்போதைக்கு இந்த டாப் ஃபைவ் லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் ஃபைவ்ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, சீ யூ, சீ லேட்டர்.